ப்ரைஸ் லார்ட். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். அறுப்பு மிகுதி, வேலையாட்களும் கொஞ்சம். மத்தேயு 9:37. இந்த வசனத்தை நம்ம எல்லாருமே பல தடவை நம்முடைய வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உண்மையாகவே வேலையாட்கள் கொஞ்சமாகவோ அல்லது வேலையாட்களே இல்லைன்னா என்ன ஆகும் நம்ம என்றைக்காவது யோசித்து பார்த்துருப்போமா? இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாங்கள் பீகாரில் இருக்கிற வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வயல் நிலம். அதனுடைய உரிமையாளர் ஒரு வயது முதிர்ந்த தாத்தா. அவரும் அவருடைய மனைவி இவங்க ரெண்டு பேரும் தான் இதை பராமரிச்சுட்டு வராங்க. 6 மாதங்களுக்கு முன்பாக அவர் அதில் பூசணிக்காயை விதைச்சிருந்தார். அதை அறுவடை செய்கிற நேரத்தில் அவருடைய கழுத்து பகுதியில் ஏற்பட்ட பலவீனத்தினால, உடல் நலக்குறைவால் அவர் சரியான நேரத்தில் அதை அறுவடை செய்ய முடியல. அதனால் பழுத்து அறுவடைக்கு தயாராக இருந்த காய்களை குரங்குகள் கூட்டமாக வந்து சாப்பிட்டு நாசமாகிக்கிடுச்சு. அந்த உரிமையாளருக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் பாருங்கள். அந்த குரங்குகள் கடித்து வேஸ்டான அத்தனை பழங்களும் அப்படியே விடப்பட்டு போயிடுச்சு. இதே போல தாங்க நம்மளுடைய தேசத்துலேயும் உள்ள தேவனை அறியாத ஜனங்கள் உண்மையான தேவன் யார் என தேடி அலைகிறாங்க. ஒரு கூட்டம் சமாதானத்தையும் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் நம்பிக்கையையும் அன்பையும் இளைப்பாறுதலையும் சுகத்தையும் தேடி ஓடி காணாமல் நிற்கும்போது, அந்த ஜனத்துக்கு அவர்கள் தேடுகிற அனைத்திற்கும் பதிலாகி இயேசுவை அறிவிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் எப்படி அந்த குரங்குங்க அந்த காய்களை நாசமாக்கிடுச்சோ, அதே போல் பிசாசின் கைகளில் இப்படிப்பட்ட ஜனங்கள் மாட்டி கொள்ளை தற்கொலை போதை விபச்சாரம் அதுக்கு நேராக நடத்தப்பட்டு தங்களை கெடுத்துக்கொள்கிறாங்க. தங்களுடைய வாழ்க்கையை நரகத்துக்கு நேராக நடத்தி சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவன் மேலே உங்களுக்கு உண்மையாகவே அன்பு இருக்குமானால், தேவனுடைய அழைப்பின் சத்தம், அறுப்பு மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் அப்படிங்கிற அந்த சத்தம் உங்களுடைய செவிகளில் துணிக்குமானால், இப்போவே ஆண்டவருடைய ஊழியத்துக்கு, அவருடைய சேவைக்கு, அவருடைய தோட்டத்தில் வேலை செய்கிற விளையாட்களாக மாறுவதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளெஸ் யூ.